சரணம் என நெஞ்சினஸ் பிள்ளைகளும் உலக மக்களும் எல்லாங்களும் பெற்று ஆரோக்கியமான வளமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ஒரு ஆரோக்கியமான வளமான வாழ்க்கைக்கு ஒரு ரகசியம். இது சூப்பர் ரகசியம். இதை பண்ணீங்கன்னா 100% நம்ம ஆரோக்கியமாக வளமாகவும் வளரலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம உடம்புல கிட்னி இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது, ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னதான், லிவர் அப்படின்னு சொல்கிற கல்லீரல் பற்றி. அம்மா நீங்கள் என்ன என்ன மனுஷங்க பார்த்து சொல்லணும், சயின்ஸ் இல்லை, இது வேற வித்தியாசமான ஒன்று, புரிஞ்சிச்சா? லிவருங்கிறது இந்த பக்கம் இருக்குது, இங்கே இருக்குது லிவர், அப்படி இருக்கும் லிவர் இருக்கும், புரிஞ்சிச்சா? இந்த லிவருடைய கலர் என்னன்னா ரெட்டிஷ் ப்ரௌன். அது நீங்கள் இது வந்து இது ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அதனால தான் அதை நான் சொல்கிறேன், சரியாக கவனிக்கணும், புரிஞ்சுதா? இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னன்னா, இந்த கல்லீரலில் தான் நம்முடைய கோபம், வெறுப்பு, எரிச்சல், ஆத்திரம் இல்லையா, இது எல்லாம் என்ன பண்ணுன்னா ரீசெட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிட்டர்னஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது எல்லாமே எதை வரும்னா இங்கே தான் பிரதிபலிக்கும். சரி, நம்ம சோலார் பிளெக்ஸஸ் வந்து சட்டில் பாடியினுடைய, இந்த சோலார் பிளெக்ஸஸ் வந்து கம்யூனிகேட் வித் த பேங்க்ரியாஸ் ஆன் த லிவர், புரிஞ்சிச்சா? அப்போ இது எல்லாமே கனெக்டட் டு த சோலார் பிளெக்ஸஸ், அது வேற, அது சட்டில் பாடி, நம்ம பார்க்க முடியாது இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய உடம்புல எந்த இடம் இதுக்கெல்லாம் இருக்குன்னா நம்ம கல்லீரல் சொல்ற லிவர். நான் லிவர்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிச்சா? இதுல வந்து என்னன்னா, இந்த லிவர்ல வந்து என்னன்னா முக்கியமா வந்து டார்க் ப்ரௌனா இருக்குது ஒண்ணு. இந்த லிவர் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சுக்கணும். நீங்க வளமானவனா இருக்கதா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருக்கதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இந்த லிவர்கிட்ட தான் நீங்க சொல்லி ஆகணும். அப்படி சொல்றப்ப அது கேட்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில எந்திரிக்கிறீங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரப்பாரு, காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோடனே இந்த லிவர்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னால லிவரை பத்தி கொஞ்சோடு தெரிஞ்சுக்கணும். இதுலதான் நமக்கு மெட்டபாலிசம் இருக்கு, கிளைகோஜின் மெட்டபாலிசம், தட் லீட் டு குளுக்கோஸ் நமக்கு வந்து அது வர்றது. அப்படி இல்லாம வந்து நம்ம வந்து குளுக்கோஸை வந்து நம்ம அதை சேர்த்து வச்சுக்கிறது, அந்த குளுக்கோஸ் சேர்த்து வச்சோடனே என்ன ஆகும், நேச்சுரலி இன்சுலின் வந்து ஜாஸ்தி சுரக்கும், சொன்னோம் என்ன ஆகும், அச்சு இல்லாமல் போயிருமோ இல்லாமல் ஃபேட் ஆகி வச்சிடும், அப்படின்னா நம்ம உடம்புலாம் குண்டாகுது. இதெல்லாம் இவ்வாறு பெரிய கண்டிஷன்ஸ், அது சயின்ஸ், அதை விட்டுருவோம். ஆனால் முக்கியமாக இப்போ லிவரில் 90% கெட்டு போயிட்டாலும் சரி, இப்போ ஃபேட்டி லிவருங்கிறது நிறையா பேர்த்துக்கு இருக்கும், 90% கெட்டு போயிட்டாலும் 10% கூட அதனுடைய வேலையை கரெக்டாக அந்த 100% வேலையும் செய்யுங்க தான் மறந்துடக்கூடாது. லிவர் அந்த அளவு 100% கெட்டு போறப்பத்தான் பிரச்சனைகள், சிரோசிஸ் லிவர் லோட்டாலஸ்கெல்லாம் வரும், புரிஞ்சிச்சா? அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த லிவருக்கு இருக்க மகிமை வேற எதுக்கு கிடையாது. லிவர் அவ்வளவு மகிமையான ஒண்ணு என்னன்னா நம்ம கல்லீரல். இந்த கல்லீரல நம்ம கண்ட்ரோல்லயே கொண்டு வரலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். காலையில எந்திரிச்சோடனே பொதுவாக எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு கோபமா இருப்போம், இல்லை ஒரு வருத்தத்தில் எழுந்திருப்போம், நமக்கு கேட்டால் வெறுப்பில் எழுந்திருக்கலாம், இல்லாட்டா வந்து எரிச்சல் எழுந்திருக்கலாம், ஆனால் கடவுளை இன்னைக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கேன்னு கூட எழுந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று முந்தைய நாள் எரிச்சல் வந்து மறுநாள் கண்டினியூ ஆகலாம், அந்த வெறுப்பு கண்டினியூ ஆகலாம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க ஒன்று செய்யணும், என்னன்னா உங்களுடைய கையை இந்த வலது நம்முடைய எலும்பு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறீங்க, இந்த இடத்துல வச்சுட்டு பாருங்க, அப்படின்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளேயே நான் உங்களுக்கு சத்தமா சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லலாம், சத்தமாகவும் சொல்லலாம், 3 தரம், 6 தரம், 12 தரம், எத்தனை தரம் வேணுமா நீங்க சொல்லலாம், உங்க டயத்து பிரகாரம் சொல்லலாம். சொல்லிட்டீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், அவ்வளவு சொன்னோட இயக்கம் அந்த லிவர். என்ன இப்படி சொல்லிங்கன்னா, இந்த வந்து ஒரு நியூமரிக் நம்பரை வச்சு சொல்றாங்க, அதாவது 9வது நம்பருக்கு உரிய மந்திரம் எதுன்னா அது ஜோ அப்படிங்கிறது. நம்பர் 9 நினைச்சுக்கிட்டே அப்படி கைய வச்சு ஜோன்னு சொன்னீங்கன்னா அது கேட்கும். அப்ப அந்த அந்த கோபம், அந்த வெறுப்பு இதெல்லாம் வந்து அந்த லிவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது எப்படிங்கிற சயின்ஸ் உங்களுக்கு இப்ப வேண்டாம், சொன்னதை மட்டும் செஞ்சு பாத்தீங்கன்னா அது நடக்கும். சரி, அதுக்கு முன்னால காலையில எந்திரிச்சோடனே நீங்க கண்ணை மூடிட்டு, நான் வளமானவன் மகிழ்ச்சியானவன், நான் வளமானவள் மகிழ்ச்சியானவள், இது நீங்க சொல்லணும். எப்படி சொல்லணும், இந்த ஜோவை சொல்லிட்டு கையை இப்படி வச்சுக்கணும், கை இந்த இடத்துல இருக்கணும்,
நான் வளமானவன், நான் மகிழ்ச்சியானவன், நான் வளமானவள், மகிழ்ச்சியானவள் அப்படிங்கிற வார்த்தைய இந்த கையை வச்சுட்டு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது பவர்ஃபுல்லா இருக்கும். எப்ப இந்த ஜோங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சார். அடுத்தது என்ன, செரி பிளம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, என்னதுல பாச் பிளவர்ல அந்த செரி பிளம் நினைச்சினாலும் கூட போதும், அது வந்து நம்ம இவரை பார்த்துக்கணும். செரி பிளம் சும்மா செரி பிளம் அப்படின்னு மனசு நினைச்சுட்டாலே போதும், புரிஞ்சிச்சா? அது நீங்க சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது, மார்னிங்ல நினைச்சுக்கோங்க அது போதும். அடுத்தது என்னன்னா, நீங்க காலையில இருந்து இப்படி கையை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, எந்த சுக்காத்து கண்ணை மூடிட்டே பண்ணுங்க. ஒரு நம்பர், இது வந்து எப்படின்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற வாட் யூ கால் தி ஆத்மா வேலை செய்யற ஒரு நம்பர், இது ஆத்மிக் நம்பர் சொல்லலாம். இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஆத்மால வேலை செஞ்சு நம்மளுடைய இவருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் அந்த பவர் இருக்கிறதுனால நம்மளை வந்து நல்ல வழிபடுத்துறது, நம்மளுடைய கம்ப்ளீட்டா நம்ம நல்ல இது பண்றது எதுனா இந்த நம்பர். இது வந்து நம்ம கிரமவாயோ இதாட்டா ரஃபேலோ அந்த மாதிரி நம்பர் கிடையாது, இது வந்து வேற, புரிஞ்சிச்சா? இதுல என்னன்னா நீங்க வணக்கம் பொசிஷனை கையில வச்சுக்கணும், வணக்கத்தை சும்மா காலையில இருந்துச்சு இதை செஞ்சுதான் பாருங்கண்ணே, வணக்கம் பண்ணிட்டுங்க பாருங்க. 3 3 9 6 8 1 5 3 3 9 6 8 1 5 இந்த கையில அப்படி சுத்தற மாதிரி இருக்கணும், 3 3 9 6 8 1 5 அப்படியே இந்த கையில அந்த நம்பர்கள் 3 3 9 6 8 1 5 3 3 9 6 8 1 5 இந்த நம்பர் இந்த கைகள்ல இப்படி சுத்தற மாதிரி நினைக்கணும், இந்த கைகள்ல பவர் பண்ணணும். அப்ப உங்க ஒவ்வொரு விரல் நுனியிலையும் அந்த நம்பர் வேலை செய்யணும், 3 3 9 6 8 1 5 3 3 9 6 8 1 5 3 3 9 6 8 1 5 அப்படியே நம்ம கையில அப்படியே பரவுது, இந்த நம்பர் கையில வேலை செய்யற மாதிரி பண்ணணும். அப்படி மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா போறோம், உங்க லிவர் கண்டிஷன் மட்டும் இல்ல டோட்டல் உங்களுடைய மைண்ட் உங்க இமோஷன் எல்லா கண்ட்ரோலும் இதுக்குள்ள நடந்துடும். இது வந்து அனுபவபூர்வமா பண்ணவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம் சொல்றேன், புரிஞ்சிச்சா? ஜோங்கிறதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது, ஏன்னா அது 9 நம்பர் குறிக்கும், அந்த 9 இங்க வச்சுக்கோங்க, இந்த கல்லீரல் கைய வச்சுக்கோங்க, வச்சுட்டு செஞ்சு பாருங்க இல்லையா, 21 இதை பண்ணி பாருங்க. மை ரேக்கி சேனல்ஸ் எவ்ரிபடி ஐ ஆஸ்க் யூ, நான் அவங்களை எல்லாரும் சொல்றேன் என்னன்னா, நம்ம மந்திராயெல்லாம் போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு இப்படி கைய வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஜோங்கிறத சொல்லிருங்க, சொல்லிட்டு நமக்கு இருக்கிற கோல்டன் பாலை கூட நீங்க சொல்லலாம், சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இந்த 3 3 9 6 8 1 5 நீங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டீங்கனாலே போறோம், சூப்பரா ஒர்க் பண்ணும். இது மத்தவங்க நீங்க டிசன்ட்ரிக்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த ஜோவை அனுப்பலாம், அந்த லிவருக்கு அனுப்பலாம். நீங்க வந்து இந்த நம்பரையும் 3 3 9 6 8 1 5 நீங்க அனுப்பலாம், இதை பண்ணி பாருங்க, புரிஞ்சுச்சா? பண்ணிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க, பலமா வரும், தன்னால பணம் தந்தால் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, எப்படி மகிழ்ச்சி வருங்கிறது தெரியாது, செஞ்சு பாருங்களேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பாய். குருச்சரணம் எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி. நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க தன்னுடைய 72 வயதிலும் கடந்த 26 வருஷமா தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்லைன்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9 8 4 5 5 3 6 5 மற்றும் 9 3 4 1 2 7 2 1 குரு சரணம்.